அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் August 29 to 31 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்படின்னா தான் நான் சொல்கிற கரண்ட் அஃபேர்ஸும் அதுக்கான விளக்கமும் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கரண்ட் அஃபேர்ஸ், தேசிய விளையாட்டு தினம் என்னைக்குன்னா August 29. நான் எல்லா வீடியோஸ்லேயும் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, டேஸு கண்டிப்பாக இது எப்படியும் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ டேஸு படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. தேசிய விளையாட்டு தினம் August 29. இந்த தேசிய விளையாட்டு தினம் எதுக்கு கொண்டாடுறாங்க பற்றி பார்ப்போம். இந்தியாவில் சிறந்த ஹாக்கி வீரராக திகழ்ந்த மேஜர் தயான்சந்தை பெருமைப்படுத்தும் விதமாக அவரது பிறந்த நாளான August 29 விளையாட்டு தினம் அனுசரிக்கப்படுகிறது சரிங்களா. அப்போ நம்ம ஹாக்கி வீரர் தயான்சந்தோட வந்து பெருமைப்படுத்தும் விதமாக அவருடைய பிறந்தநாளை தான் நம்ம தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடுறோம். சரி, நோட் பண்ணிக்கோங்க, தேசிய விளையாட்டு தினம் August 29. சரி, அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் ஏற்கனவே பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் தான், மறுபடியும் சொல்லிடுறேன்னா, இந்திய இராணுவத்தின் தலைமை தளபதி எம் நரவனே சரிங்களா. இந்திய இராணுவத்தின் தலைமை தளபதி எம் நரவனே. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ், விவசாயிகளுடன் ஒரு நாள் அந்த இங்கே எஞ்ச திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் சரிங்களா. இப்போ கொஸ்டின் எப்படிலாம் கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, தேசிய விளையாட்டு தினம் என்னைக்கும் கேட்பாங்க, அதுக்கப்புறம் இந்திய இராணுவ தலைமை தளபதி யாருன்னு கேட்பாங்க, ரெண்டாவது மோஸ்ட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ், விவசாயிகளுடன் ஒரு நாள் எஞ்ச திட்டத்தை தொடங்கி வைத்த மாநிலம் இதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, தமிழ்நாடு இருக்கும் சரிங்களா. சரி, குறித்து வச்சுக்கோங்க, அடுத்த கரண்ட் சின்னம் பார்ப்போம். நாலாவது கரண்ட் அஃபேர்ஸ், இந்திய கடலோர காவல்படையின் ரோந்து பணிக்காக சுமார் ₹188 கோடி செலவில் கட்டமைக்கப்பட்ட விக்ரகா என்ற பெயரிடப்பட்ட அதிநவீன கப்பலை சென்னையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். அப்போது இந்திய கடலோர காவல்படையில் வந்து ரோந்து பணிக்காக விக்ரகா அப்படிங்கிற கப்பலை வந்து நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காப்புல யாருன்னா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சரிங்களா. ஸோ இந்த இதில் வந்து ரெண்டு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த கப்பல் நேம், இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்து, ஒன்று வந்து இந்த கப்பல் நேம், இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார், இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ், தி எக்கனாமிஸ் குரூப் ஊடக நிறுவனம் வெளியிட்ட உலகின் பாதுகாப்பான நகரங்கள் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, டென்மார்க் தலைநகரம் கோபன்ஹேகன் சரிங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு இது, அதாவது உலகில் பாதுகாப்பான நகரம் பட்டியலில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது டென்மார்க் தலைநகரம் கோபன்ஹேகன். நம்ம இந்தியாவில் இருக்கிற நகரம் எது இருக்குன்னா, டெல்லி 48வது இடத்துல இருக்குது சரிங்களா. டெல்லி 48வது இடத்துல இருக்குது, மும்பை 50வது இடத்துல இருக்குது சரிங்களா. அப்போ இதில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, இதில் வந்து ரெண்டு மூணு கொஸ்டின் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி ஜிகே மாதிரி இருக்குது சரிங்களா. கரண்ட் அஃபேர்ஸ்னால் எப்படி இருக்கும், எந்த நகரம் ஃபஸ்ட்டுங்க கேட்பாங்க, கோபன்ஹேகன். இந்தியாவில் டெல்லி எத்தனை இடத்துல இருக்குன்னு கேட்பாங்க, 48, அப்படி இல்லாட்டி மும்பை எத்தனை இடத்துல இருக்குன்னு கேட்பாங்க, 50. ஸோ இதில் ஜிகே என்னென்னா, டென்மார்க் தலைநகரம் என்னது, கோபன்ஹேகன் சரிங்களா. சரி, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் இருக்கிற ஜிகே அதையும் சேர்த்து படித்து வச்சுக்கோங்கண்ணே. சரி ஓகே, அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பார்சிலோனா ஓப்பன் செஸ் போட்டியில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் எஸ்பி சேதுராமன் சாம்பியன் பட்டம் வென்றார். ஸோ ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ், பார்சிலோனா ஓப்பன் செஸ் போட்டியில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் எஸ்பி சேதுராமன் சாம்பியன் பட்டம் பெற்றார் சரிங்களா. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ், பிரிக்ஸ் நாடுகளின் நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்களின் இரண்டாவது கூட்டத்திற்கு மத்திய நிதி மற்றும் பெருநிறுவன விவகாரங்கள் அமைச்சர் நிர்மலா சீதாராமன், இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்திகாந்த் தாஸுடன் இணைந்து காணொலி மூலம் தலைமை வகித்தார் சரிங்களா. சரி, இதில் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் எப்படிலாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, இந்த பிரிக்ஸ் நாடுகளின் நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் இரண்டாவது கூட்டத்திற்கு தலைமை தாங்குது யாரும் கேட்பாங்க, நிர்மலா சீதாராமன் மற்றும் நம்ம ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் சக்திகாந்த் தாஸ் ரெண்டு பேருமே தலைமை தங்கியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இதில் என்ன கொஸ்டின்லாம் இருக்குன்னு பாருங்களேன், தலைமை தாங்குது யாரும் கேட்பாங்க, இன்னொரு ஜிகேமாக இருக்குது பாருங்கள், அது என்னது, ஆர்பிஐ தலைவர் ஆர்பிஐ ஆளுநர் கவர்னர் யாரும் கேட்பாங்க, இது ஒரு ஜிகே, யார், சக்திகாந்த் தாஸ் ஓகே. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்ப்போம். எட்டாவது கரண்ட் அஃபேர்ஸ், டோக்கியோ பாரா ஒலிம்பிக் போட்டியில் மகளிர் டேபிள் டென்னிஸில் இந்தியாவின் பவினா பெண்
வெள்ளி பதக்கம் பெற்றார். அப்போது பவினா பென் படேல் இவங்க வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னு கேட்பாங்க, டேபிள் டென்னிஸ். இது ஒரு கரண்ட் அஃபர்ஸ் சரிங்களா. கரண்ட் அஃபர்ஸ் வந்து வித்தியாசமாக கேட்பாங்க, அதாவது ஓப்பனாக கேட்குப்பாங்கன்னு நினைக்காதீங்க. ஓப்பனாக மீன்ஸ் டோக்கியோ பாராலிம்பிக் போட்டியில் டென்னிஸ் டேபிள் டென்னிஸில் பவினா படேல் என்ன பதக்கம் வாங்கினாங்க அப்படி கேட்பாங்க. இது வந்து ஓப்பன் குவஸ்டின். ஓப்பன் இல்லாமல் லைட்டாக நம்மளை சுற்றி விடுறது என்னென்னா, பவினா பென் படேல் இவங்க வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் இப்படின்னு கேட்கலாம். எந்த தொடர்புடையவர், டேபிள் டென்னிஸின் தொடர்புடையவர். கீழே ஒரு நாலு ஆப்ஷன், கிரிக்கெட்டு, டேபிள் டென்னிஸு, பேட்மிண்டனு, இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பவினா பென் படேல் எந்த விளையாட்டு தொடர்புடையவர்னால் டேபிள் டென்னிஸ். இதையும் படித்து வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து, நாடு சுதந்திரம் அடைந்ததன் 75வது ஆண்டையொட்டி 75 வாரங்களுக்கு அஸ்திகா அம்ருத் மகோத்சவா என்ற பெயரில் விழாவுக்கு ஏற்பாடு செய்த அமைப்பு மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்திய வரலாற்று கவுன்சில், ஆராய்ச்சி கவுன்சில் சரிங்களா. அப்போது நாடு சுதந்திரம் அடைஞ்சு 75வது ஆண்டை கொண்டாடும் விதமாக அம்ருத் மகோத்சவ் அப்படிங்கிற பேரில் ஒரு வருஷம் நம்ம கவர்மெண்ட்டு, மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டாடுறாங்க 75வது ஆண்டையொட்டி சரிங்களா. இந்த அம்ருத் மகோத்சவ் இந்த பேர்லேயே அஸ்திகா அம்ருத் மகோத்சவ் இந்த பேரில் விழாவுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எத்தனை நாள், 75 வாரங்களுக்கு சரிங்களா. இந்த அஸ்திகா அம்ருத் மகோத்சவ் இந்த விழாவை ஏற்பாடு செய்த அமைப்பு எதுன்னு கேட்பாங்க, மத்திய கல்வி அமைச்சகத்தில் இயங்கும் இந்திய வரலாற்று ஆராய்ச்சி கவுன்சில் ஓகேவா. அடுத்த கரண்ட் அஃபர்ஸ், மேஜர் தியான்சந்த் தேசிய விளையாட்டு அரங்கம் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. எங்கே இருக்குது, டெல்லியில் இருக்குது சரிங்களா. ஓகே, இதில் வந்து கரண்ட் அஃபர்ஸ் இப்படிலாம் கேட்கலாம்னு சொல்லிட்டேன். இனி அடுத்தல போகலாம். 11வது கரண்ட் அஃபர்ஸ், பிட் இந்தியா இயக்கத்தில் 2ஆம் ஆண்டு விழாவில் பிட் இந்தியா செயலியை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாகூர் சிங் அனுராக் சிங் தாகூர் தொடங்கி வைத்தார் சரிங்களா. அப்போ பிட் இந்தியா இயக்கம் வந்து 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. இதை கொண்டாடும் விதமாக பிட் இந்தியா ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. யார், மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாகூர் சரிங்களா. இந்த பிட் இந்தியாங்கிற ஆப்பு வந்து எந்தெந்த லாங்குவேஜ்லாம் இருக்குன்னா, இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி ரெண்டு லாங்குவேஜில் இருக்குது சரிங்களா. ஸோ ஓகே, அடுத்த கரண்ட் அஃபர்ஸ், பிரான்சின் நோசியல் நகரில் நடைபெற்ற செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர் பி இனியன் சாம்பியன் பட்டம் பெற்றார் சரிங்களா. ஸோ ஓகே, இனிமேல் இதில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். பிட் இந்தியாவோட எத்தனாவது ஆண்டு நிறைவடைதுன்னு கேட்பாங்க, 2ஆம் ஆண்டு. இந்த பிட் இந்தியா செயலியை யார், செயலியை வந்து அறிமுகப்படுத்தி வச்சவர் யாருன்னு கேட்பாங்க, அனுராக் சிங் தாகூர் யார், மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர். இதுவும் கேட்பாங்க என்னென்ன லாங்குவேஜ்லலாம் இந்த பிட் இந்தியா ஆப்பில் இருக்குன்னு கேட்பாங்க, ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி சரிங்களா. ஓகே, இன்றைக்கி நம்ம 29 ஆகஸ்ட் 2021 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபர்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒய்பிஎஸ் ஆத்தவங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதன், ஒய்பிஎஸ் ஆத்தவங்களிலிருந்து நன்றி.